ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு, அதாவது கதையை கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா, கதைக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய கதை யாருடையதுன்னா, பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய இது ஒரு முற்றும் துறந்த கதை அப்படிங்கிற ஒரு சிறுகதை. கேட்கலாமா? கதை வாசிப்பது உங்கள் ரஷகர். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் வந்து நிறைய எழுதியிருக்காரு. தொடர்கதைகளாகட்டும், அதாவது நாவல்கள் ஆகட்டும், சிறுகதைகளாகட்டும், நிறைய எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கப்புறம் அது மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளை வந்து பட்டுக்கோட்டை பிரபாகரும் எழுதியிருக்காரு. இது வந்து அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ் பண்ண ஒரு கற்பனை கதை, அதை அடிப்படையாக வச்சு ஒரு கதை எழுதியிருக்காரு. நல்ல ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கதை கேட்கலாம். 9/9/1999 கம்ப்யூட்டர் துப்பிய கார்டில் அந்த தேதியை பார்த்த குமாஸ்தா கவுண்டரின் இந்த பக்கம் தவிப்புடன் காத்திருந்த என் முகத்தை பார்த்தான். பரவாயில்ல சார், உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்கு, இந்தாங்க. அரசாங்க முத்திரை பதித்த அந்த அட்டையை என்னிடம் ஒப்படைத்தான். நான் வாங்கி தேதி பார்த்தேன். 9/9/1999. மனம் பதறியது, கண்கள் கலங்கின. இளம் மனைவி, 3 பெண் குழந்தைகள், தெரிந்த எல்லா இடத்திலும் கடன், காதல் திருமணம் என்பதால் உறவுகளோடு பகை, யாரும் உதவப் போவதில்லை. சாரதா என்ன செய்ய போகிறாள்? தைரியமா போங்க சார், என்ன பண்றது? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு 3 மாசம் அவகாசத்தோட தேதி வந்துருச்சு, இன்னும் கல்யாணம் கூட ஆகலையா அவருக்கு? இது முந்தி அவங்க அவங்க விதியா இருந்தது, இப்போ அரசாங்க விதின்னு ஆனப்புறம் வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது என்றார் கியூவில் நின்ற ஒருவர். தளர்வாக வெளியே வந்தேன். உலகம் இருண்டது என்று கதாசிரியர்கள் எழுதுவார்களே, அதற்கு இப்போதுதான் அர்த்தம் புரிந்தது எனக்கு. அந்த அரசாங்க கட்டிடத்தின் வாசலில் நாட்டின் அதிபர் பொறுப்பை ஏற்ற இராணுவ ஜெனரலின் கட் அவுட் இருந்தது. அதற்கு நெருப்பு வைக்கலாமா என்ற ஆத்திரம் எழுந்தது. என்ன முட்டாள்தனமான உத்தரவு! இரக்கமே இல்லாத இந்த அரசாங்கத்தை எதிர்க்க யாருக்குமே துணிவில்லையா? இயந்திர துப்பாக்கிகளுடன் வீரர்கள் உழவினாலும் எதையும் பொருட்படுத்தாமல் குனிந்து ஒரு கல் எடுத்து அந்த கட் அவுட் மேல் வீசிவிட்டு வேகமாக குறுக்கு சந்துகளில் ஓடத் துவங்கினேன். களைத்து போய் ஒரு மர நிழலில் நின்று மூச்சு வாங்கிய போது என் தோளில் ஒரு கை. அவன் முரட்டு துணியில் உடையணிந்து கண்கள் சிவந்திருந்தான். நீ கல்லெடுத்து அடித்ததை நான் பார்த்தேன், நானும் பாதிக்கப்பட்டவன்தான். என் தேதி என்ன தெரியுமா? 2/1/99. உன்னை மாதிரி ஆளுங்களைத்தான் நாங்கள் அணி திரட்டிக்கிட்டு இருக்கோம். என்னோட வா. நாங்கன்னா? வா, தெரியும். அந்த காட்டுக்குள் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடக்க வைத்து என்னை அழைத்துச் சென்றான் அவன். பாறைகள் சூழ்ந்த ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 40 பேர் கூடியிருந்தார்கள். அனல் பறக்க விவாதம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் ஓரமாக நின்று கவனித்தோம். ஜனநாயகத்தால் நம் நாட்டிற்கு உருப்படியான பலன்கள் இல்லை என்று நாம் நொந்தது உண்மைதான். திடீரென்று இராணுவ புரட்சி நடந்து ஆட்சி பொறுப்பு இராணுவ தலைமையிடம் சென்றதை உள்ளுக்குள் வரவேற்கவும் செய்தோம். ஊழல் அரசியல்வாதிகளை கைது செய்து உடனடி விசாரணைகளில் மரண தண்டனைகள் வழங்கிய போதும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. தனி மனிதனுக்கு சொத்து உச்சவரம்பு கொண்டு வந்து அதிகப்படியான சொத்துக்கள் பிடுங்கப்பட்ட அதிரடி நடவடிக்கைகள் பிரமிக்கத்தக்கவைதான். ஆனால் மக்கள் தொகையை அதிரடியாக கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வந்த மரண தேதி திட்டம் மகா கொடுமை. வாக்காளர் பட்டியலில் உள்ளோர் எல்லாம் வரிசையில் நின்று கம்ப்யூட்டர் தீர்மானிக்கும் மரண தேதியை வாங்கிக் கொள்வதாம். அந்த தேதி வரைக்கும் வாழ திட்டமிட்டுக் கொள்வதாம். குறிப்பிட்ட இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து எத்தனை 100,000 பேர் இறந்து விட்டார்கள்! மரணத்தை நினைத்து மனதளவில் செத்துப்போய் விட்டவர்கள் எத்தனை கோடி! இனியும் இந்த அராஜக அரசாங்கத்தை நாம் எதிர்க்கவில்லை என்றால் நாம் உணர்ச்சியே இல்லாத ஜடங்கள் என்றுதான் பொருள். எப்படியும் நம் உயிர்களுக்கு தேதி குறிக்கப்பட்டு விட்டன. இந்த மரணம் எப்போது நிகழ்ந்தால் என்ன? உயிரை பொருட்படுத்தாமல் இந்த இராணுவ ஆட்சியை கவிழ்க்க எதுவும் செய்ய உங்களில் தயாராக இருப்பவர்கள் மட்டும் கையை உயர்த்துங்கள். நானும் கையை உடனே உயர்த்தினேன். அப்போது வானத்தில் ஒரே சமயத்தில் 15 ஹெலிகாப்டர்கள் பறந்து வந்தன. அதில் இராணுவ வீரர்கள்.
அவர்களின் இயந்திர துப்பாக்கிகள் கீழ் நோக்கி சரிந்தன. சரம் சரமாக சுட துவங்க நாங்கள் எல்லா திசைகளிலும் ஓடினோம். இராணுவ ஜீப்புகள் நாலா பக்கங்களிலிருந்தும் எங்களில் உயிர் தப்பியவர்களை சூழ்ந்து கொண்டன. நாங்கள் அந்த இராணுவ அதிகாரி முன்பாக நிறுத்தப்பட்டு எங்களை ஒவ்வொருவராக தூக்கிலிட உத்தரவிடப்பட்டு கால்கள் நடுங்க நான் மேடையேறினேன். கடைசியாக ஏதாவது சொல்ல வேண்டுமா புரட்சி நாயே? சாரதாவையும் என் பிள்ளைங்களையும் நினைச்சு பார்க்காம நான் அவசரப்பட்டு புரட்சியில இறங்கினது தப்புதான். ஏற்கனவே எனக்கு ஒரு வருஷ அவகாசத்துல தான் மரண தேதி கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வருஷமாவது நான் அவங்களோட வாழ்ந்துட்டு சாகிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ஐயா. இங்கே மன்னிப்புக்கே இடமில்லை. ஆகட்டும். என் முகத்தில் கருப்பு துணி மாட்டி சுருக்கு கயிற்றை மாட்டி சாரதா என்று அலறினேன். என்னங்க, என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க என்றால் பதட்டமான சாரதா என் உடம்பில் பூத்திருந்த வியர்வையை துடைத்தபடி. இரவு விளக்கொளியில் என் மூன்று பெண்களும் தரையில் உறங்கிக் கொண்டிருக்க நான் சாரதாவை பார்த்து, ச, நான் ரொம்ப பயந்துட்டேன் சாரதா. நம்ம நாடு மிலிட்ரி கையில போய் அவங்க மரண தேதி திட்டம் அறிவிச்சு எல்லாம் சொன்னேன். நல்ல கனவு கண்டீங்க, போங்க தண்ணி குடிச்சிட்டு படுங்க. ஏன் சாரதா, பேச்சுக்கு கேக்குறேன், திடீர்னு நிஜமாவே நான் செத்துட்டா இந்த குடும்பத்தை நீ சமாளிச்சிடுவியா? ஐயோ, என்ன பேச்சுங்க இது, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி அர்த்தம் இல்லாம கேள்வி கேட்காதீங்க. காலையில கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் என்றாள் சாரதா. அர்ச்சனை செய்துவிட்டு சாரதா நவகிரகங்களை சுற்றிய போது நான் உண்டியலில் காசு போட்டுவிட்டு பிரகார படிக்கட்டில் அமர்ந்தேன். பத்மநாபன் அருகில் வந்து, என்னப்பா எப்படி இருக்க என்றான். இருக்க, நீ எங்கய்யா கோயிலுக்கு, அதிசயமா இருக்கு என்றேன். தொடர்ந்து 48 நாள் கோயிலுக்கு வந்து எலுமிச்சையில விளக்கேத்தனும், இது ஒரு பரிகாரம், தேவேந்திர சுவாமிகள் சொன்னாரு. யார் அது? இன்னைக்கு நாடு பூரா அவரை பத்தி தானே பேச்சு. உன் ஜாதகம் கூட தேவையில்லை, பிறந்த தேதி நட்சத்திரம் சொன்னா போதும், 2 நிமிஷத்துல உன் பிரச்சனைக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லிடுவார். அவர் சொல்றது அப்படியே நடக்குதுப்பா. பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு போறாங்க, என் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கார். சாயங்காலம் வர்றியா? நான், சாரதா, பத்மநாபன் மூவரும் சுவாமிகள் எதிரில் அமர்ந்திருக்க அவர் கண்களை மூடி தியானத்தில் இருந்தார். கண்களை திறந்த சுவாமிகள் சலனமின்றி தலையசைத்தார். பத்மநாபன் என்னை அறிமுகப்படுத்தினான். பிறந்த நட்சத்திரம் தேதி கேட்டார். சிந்தனையில் ஆழ்ந்தார். நீங்க இவர் மனைவியா என்றார் சாரதாவை பார்த்து. ஆமாம். கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. தம்பி, நீயும் தான் என்றார் பத்மநாபனை பார்த்து. இருவரும் சென்றதும், தம்பி, மரணம் என்பது சுகமா சோகமா என்றார் என்னை பார்த்து. தெரியல சாமி, ஆனா எனக்கு மரணம் ஒரு பயம். அதில் பயப்பட என்ன இருக்கிறது? தினசரி உறக்கம் ஒரு மரண ஒத்திகை தானே, பரிபூர்ண விடுதலை அல்லவா அது? ரத்தமும் சதையும் கொண்ட இந்த உடலுக்கு மட்டும்தானே அழிவு. என் குடும்பத்தை கடைசி வரைக்கும் காப்பாத்தணுமே சாமி, அதுக்கு என்ன பண்றது? எனக்கு 3 பெண் குழந்தைங்க, அவங்களை வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து சுவாமிகளின் புன்னகைக்கு பொருள் விளங்கவில்லை எனக்கு. என் கணிப்புப்படி 9/9/99 அன்று உன் வாழ்க்கை முடிகிறது தம்பி. ஐயோ, இன்னைக்கு தேதி 8/9/99 சுவாமி, நிஜமா தான் சொல்றீங்களா? அதிர்ந்தேன் நான். என் வாக்கு பொய்த்ததில்லை தம்பி, வீட்டுக்கு சென்று இறைவனை துதித்தபடி இரு. கவலை வேண்டாம், மரணம் சந்தோஷமான விஷயம், போய் வா. பொம்மை போல எழுந்து வெளியே வந்தேன். ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னங்க சொன்னார் சுவாமிகள்? வீட்டுக்கு போகலாம் சாரதா என்றேன் உணர்ச்சியே இல்லாமல். ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க, ஏன் இப்படி வேர்த்திருக்கு? நான் மௌனமாக நடந்தேன். வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து சுவாமி படத்தையே பார்த்தபடி இருந்த என்னை அசைத்தாள் சாரதா. எனக்கு பயமா இருக்குங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னோட எல்ஐசி பாலிசி 2 பேங்க் லாக்கர்ல இருக்கு சாரதா, அதுக்கு என்ன இப்போ? நீ தைரியமா இருக்கணும் சாரதா, என் ஆபீஸ்லயே உனக்கு வேலை தருவாங்க, குழந்தைகளை நல்லா படிக்க வைய. என்னென்னமோ பேசுறீங்களே, சுவாமிகள் என்னங்க சொன்னார்? நாளைக்கு நான் செத்துடுவேன்னார் சாரதா. ஐயோ, அதெல்லாம் நம்பாதீங்க, நீங்க நல்லாத்தான் இருக்கீங்க. நாளைக்கு ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டு வீட்டுல நல்லா ரெஸ்ட் எடுங்க, இந்த ஜோசியத்தை தூக்கி எரிஞ்சிடுங்க,
முதல்ல மனசுல பலம் வேணும். நாளைக்கு உங்களுக்கு எதுவும் நடக்கலன்னா உற்சாகம் ஆயிடுவீங்கல்ல? இல்ல சாரதா, கனவுலையும் அதே 9999, நாளைக்கு 9999. சுவாமிகளே சொல்லிட்டார், கந்த சஷ்டி கவசம் எடு சாரதா. இந்த பேச்சல நிறுத்த போறீங்களா இல்லையா என்று கத்தினாள் சாரதா. மாலையில் பெரிதாக மழை வந்தது. இடி மின்னல், ஒரு பலமான இடியில் வீட்டின் கூரையில் சட்டென்று ஒரு விரிசல் தோன்ற சில வினாடிகளில் டமடம என்று சரிந்தது. சாரதா என்று அலறினேன். என்னங்க, என்னாச்சு, ஏன் இப்படி கத்துனீங்க என்றால் பதட்டமான சாரதா என் உடம்பில் பூத்திருந்த வியர்வையை துடைத்தபடி, சே நான் பயந்துட்டேன் சாரதா, நான் செத்து போறதா கனவு கண்டதா ஒரு கனவு, அந்த கனவுலையும் நான் செத்து போயிட்டேன் சாரதா. சரி நீ படு, நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு படுக்கிறேன் என்றேன். டிவியை ஆன் செய்தேன். சிறப்பு செய்தி: விண்வெளியில் இருந்து பாதை விலகிய ஒரு விண்கல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சியாளர் நேற்று கண்டுபிடித்திருக்கிறார். அவரின் கணிப்புப்படி இந்த விண்கல் வருகிற 9999 அன்று பூமியை தாக்கும் என்றும், பூமியை விட 3000 மடங்கு பெரிய கல்லான இது தாக்கினால் பூமி தூள் தூளாகி சிதறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பின்குறிப்பு: இது ஒரு முற்றும் துறந்த கதை. சிறுகதை முற்றும். நன்றி.